அனைவருக்கும் பசுமையான வணக்கங்கள். விவசாயம் பச்சை பசேலென கண்ணுக்கு விருந்தளிக்கும் இயற்கையவு நம் வாழ்வையும் பசுமையாய் மாற்ற காத்திருக்கிறாள். நாம் தான் அவளை கண்டுகொள்வதே இல்லை. ஆம், வாடிய பயிரை கண்டபோதெல்லாம் நானும் வாடினேன் என்று கூறினார் வள்ளலார். நம் தாயும் தந்தையும் கண்டுகளித்த பயிர்களை காண முடியவில்லையே என ஏங்கிக் கொண்டிருக்கின்றோம் நாம். பயிர்கள் என்னால் என்ன என்று கேட்கும் அளவிற்கு வளர்ந்து வரும் நம் வருங்கால சந்ததிகள். இச்சூழ்நிலையில் இன்றளவும் நம் விவசாய தாயின் மனம் குளிரும் வகையில் இயற்கையான முறையில் பூக்கள், மாங்கனிகள், கத்திரிக்காய் என விவசாயம் செய்து வரும் ஒரு அற்புத காட்சியையே இன்று பார்க்க இருக்கின்றோம். வாருங்கள், பார்க்கலாம் இயற்கையான பசுமையான விவசாயத்தை. பெருசா பழனி காட்ட பத்தி படிக்க வச்சுங்களே, பாத்தீங்களா? நான் அப்பவே சொன்னேன், ஒரு டாக்டருக்கோ என்ஜினியருக்கோ படிக்க வைங்கன்னு. கேட்டீங்களா? அரங்கனா தெரியுமா, இப்ப படிக்க வச்சதுல என்னடி குறைஞ்சு போச்சு? நீ சொல்றிய டாக்டர், அந்த டாக்டருக்கும் இன்ஜினியருக்கும் ஏன் இந்த உலகத்துக்கே சோறு போற? வணக்கம் தம்பி. மோவூர் கிராமத்தில் இயற்கை விவசாயம் செய்கிறதா கேள்விப்பட்டோம். அதான் சரி வந்து கத்திரிக்காய், பச்சை மிளகாய் எல்லாம் பண்ணுறதா கேள்விப்பட்டோம். இதெல்லாம் என்னென்ன பண்ணி என்னென்ன விவசாயம் பண்ணிக்கிட்டுருக்கீங்க? அதான் சார், இது இப்போ கத்திரி வச்சுருக்கேன், பச்சை மிளகா, இந்த இது செண்டுகான்னு சொல்லுவாங்க, இது செண்டுகாய், இதுதான் பண்ணிகிட்ருக்கோம். இதெல்லாம் நீங்கள் இயற்கையான முறையில் செய்கிறீங்களா இல்லை வந்து வேறு உரங்கள் அந்த மாதிரி செயற்கையான முறையில் அந்த மாதிரி பண்ணுறீங்க? இல்லை சார், இல்லை சார், இயற்கையான முறையில் தான் பண்ணிகிட்ருக்கேன். ஏற்கனவே சாணி சாணி எருவு, அதாவது பார்த்தீங்கன்னா இந்த மீன் மீன் இருக்குது பார்த்தீங்களா, மீனோட கழிவு, மீனோட கழிவு ஊற மாரி போடணும். ஊற மாரி போட்டவங்களே அது தானே தண்ணி, அதாவது ஒரு பெரிய பேரலில் ஊற மாரி போட்டுட்டு அது பார்த்தீங்கன்னா தண்ணி அப்படியே சுரந்து போய் தண்ணி அப்படியே மேலே நிறைய நிற்கும். அதை வந்து நம்ம ஒரு ஸ்ப்ரேயருக்கு ஒரு 100 ml பயங்கர வாடகை, பூச்சி தாக்குதல், பூச்சி தாக்குதல், பூச்சி தாக்குதல் தான் அதை கட்டுப்படியாகும். மற்றபடி வேற டானிக்கெலாம் அதை அடிக்கணுங்கிற அவசியமே இல்லை, மண் வளத்துக்கே இது வந்துட்டு இருக்கும். என்ன உரம் அது வந்து ஆட்டாம் புழுக்க சார், ஆட்டாம் புழுக்க, அப்போ அதோட அது மட்டும்தான் ஆட்டாம் புழுக்க, அது மட்டும்தான் வைப்போம். அதுதான் போதுமான சத்தே இருக்கும், மண்ணில் உள்ள சத்தே அது வந்து அதுக்கு போதுமான சத்து தான். இப்போ இந்த இயற்கை விஷயத்தில் உங்களுக்கு லாபம் குறைவாக தெரியலையா? இப்போ நீங்கள் உரம் போடக்குள்ள நல்லா அதிகமான மகசூல் கிடைக்கும், உரம் இல்லாத பார்த்தீங்கன்னா குறைவான ஒரு மகசூல் தான் இருக்கிறதா நான் நினைக்கிறேன். அப்படிலாம் இல்லை சார், மகசூலுங்கிறது வந்து எல்லாமே ஒன்று தான். இப்போ வந்து நம்ம இயற்கை செயற்கை விவசாயங்கிறது வந்து ஆளோட உழைப்பு வந்து அதில் கம்மியாக இருக்கும்.
செயற்கையில் உள்ள நம்ம ஒன்று ஒன்று மெனக்கட்டு செய்கிற மாதிரி இருக்கும். நம்ம உங்களுக்கு செலவு கூட வராது, மனித உழைப்பு அதிகமாகும். மனித உழைப்பு அதிகமாகல, நம்மளோட உழைப்பு தானே. உங்கள் உழைப்பு கரெக்டு, உங்கள் உழைப்பு அதில் இருக்கிறதால உங்களுக்கு செலவு கம்மியாகும். செலவு கம்மியாக இருக்குது. சரி, இந்த இயற்கை விவசாயம் செஞ்சு இதில் வந்து இந்த பொருள்லாம் வந்து இங்கே உள்ள மக்கள் கொடுக்குறீங்களா இல்லை வெளியூர் மக்கள் கொடுக்குறீங்களா? இல்லை சார், நாங்கள் கம்மியாக தானே பண்ணிகிட்டு இருக்கோம், அதனால் இங்கே உள்ள மக்களுக்கு இது கரெக்டாக இருக்குது. அதாவது ஒன்றுட்டு ஒரு நாள் தான் பறிப்போம், அதுக்கே வந்து எல்லாம் வாங்கிட்டு போயிடுவாங்க. இந்த உள்ளூர் மக்கள் இல்லாமல் கூட இப்போ பார்த்தீங்கன்னா நாங்கள் இந்த இங்கே பறித்து ஒன்று அங்கே சாலையில் வந்து ஒரு ஸ்டால் மாரி போட்டு வச்சுருவோம். போகிறவங்க வரவங்க காட்டுமலா கோயில் பகுதி இந்த பக்கத்தில் போகிறவங்க எல்லாருமே அதை வாங்கிட்டு இருக்கிறாங்க. இப்போ விலை வந்து மார்க்கெட் ரேட்டில் வைப்பீங்களா இல்லை அதோட குறைவாக? இப்போ எப்படின்னு பண்ணுறேன்னா, இது மற்ற நாளில் எப்படி வேணாலும் பண்ணலாம். இப்போ வந்து இந்த இது கொரோனா பாதிப்புங்கிறதுனால நான் மார்க்கெட்டில் என்ன ரேட்டு போடுறோமோ அதே ரேட்டை தான் நான் இங்கேயும் கொடுத்துட்ருக்கேன். மக்களுக்காக வந்து இது ஒரு சேவையாகவே பண்ணிகிட்ருக்கோம். சரி, வர்ற நம்ம அங்கே கொண்டு போய் என்ன ரேட்டுக்கு போடுறோமோ அதே ரேட்டை தான் இங்கேயும் கொடுத்துட்ருக்கேன். அவங்க மக்களும் அதேமாரி வாங்கி போகிறாங்க. மார்க்கெட்டில் நம்ம என்ன ரேட் போடுறோமோ அந்த ரேட்டை இங்கே கொடுத்துட்ருக்கேன். சரி, இப்போ வந்து என்னென்ன மகசூல்லாம் பண்ணிகிட்டு இருக்கீங்க? இது கத்திரி சார், அடுத்து மொளா பண்ணிகிட்டு இருக்கேன். மொளா மகசூல் நல்லா தான் காய்ச்சிருக்கு, காய்ச்சல் நல்லா இருக்குது. இது வந்து இப்போ ரெண்டு ஈடு ஒடிச்சிருக்கேன் சார். இன்னும் இப்போ தான் அடுத்து இந்த அடுத்த ஒடி தான் நல்ல ஈல்டு இது வரும். இப்போ கம்மியாக தான் ஒடிச்சிருக்கேன். அடுத்து பூ பார்க்கலாம். இந்த பூ பெரிய என்ன பூங்க இது? இந்த பூ வந்து சார் இப்போ நம்ம வழக்கமாக பேசுறது சொல்கிறது வந்து இது புழுக்கசாமந்தின்னு சொல்லுவாங்க. புழுக்கசாமந்தின்னு சொல்லுவாங்க. ஆனால் இது மார்க்கெட்டில் உள்ள பேர் வந்து இது செண்டுகான்னு சொல்லுவாங்க. செண்டுகான்னு சொல்கிறது செண்டுகான், அதாவது அவங்க வழக்கத்தை மாற்றி சொல்லுவாங்க. இது எத்தனை நாளைக்கு ஒரு நட பறிப்பீங்க? இது வந்து சார் இது பயிரோட கால அளவு வந்து மொத்தம் 70 நாள் சார். இது 40 நாளில் இது ஈல்டு கொடுக்கும். 40 நாளில் இது ஈல்டு கொடுக்க ஆரம்பிக்கும், பூ பூக்க ஆரம்பிக்கும். ஒடித்தோம்னா 1-1.5 நாள், அதாவது குறைஞ்சது ஒரு 15 ஒடி, 10-15 ஒடி வரைக்கும் இதை உடைக்கலாம். 2 நாளைக்கு ஒரு இடம் உடைச்சா 15 நாள் உடைக்கலாம். 1-1.5 நாள், 70 நாள் தான் இதோட ஈல்டு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பூ இதோ இது மாதிரி சின்னதாகிடும். சின்ன பூவாயிடும், சின்ன பூவாயிடும், பெருசாக இருக்காது. இது இது பார்த்தீங்கன்னா இது 10வது ஒடி. இது இது இன்னும் மொதல் ஒடிலாம் பார்த்தீங்கன்னா நல்ல பெருசாக, இவ்வளோ பெருசாக பெருசாகிடும். இப்போ வர வர அப்படி கொஞ்சமாக வர வர சின்னதாகிடும். அது வந்து 70 நாள் தான் இது பயிர். இது இதுக்கு வந்து ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா தண்ணி சுத்தமாக இருக்கவே கூடாது. காய்ச்சல் இருக்கணும். தண்ணி அதிகமாக இருந்துச்சுன்னா இந்த மாதிரி ஆகிடும். சரி சரி, இப்போ நம்ம பகுதி வந்து களிமண், களிமண்ணுக்கு அது சரியாக வருது? களிமண்ணுக்கு தான் சார் இந்த செடி நல்லா இருக்கு. அவங்க மணசாரி மண்ணோட களிமண்ணுக்கு நல்லா இருக்கு. களிமண் என்னன்னா தண்ணி வந்து இது அதிகமாக உறிஞ்சிட தன்மை உறிஞ்சி வச்சுக்கும். அதனால் இது இப்போ மணல் பாங்கான மண்ணுனா 2-3 நாளைக்கு ஒரு டைம் தண்ணி வைக்கணும். இதெல்லாம் 10 நாளைக்கு ஒரு டைம் தண்ணி வச்சாலே போதும், தண்ணி செலவு இதில் நமக்கு கம்மியாகும். நம்ம பகுதியில் களிமண்ணுங்கிறதால நெல் அந்த உளுந்து பயிர் எடுத்த பருத்தி எதுவும் சரியா இருக்கு, இது வேறு எதுவும் பண்ணல. ஆனால் நீங்கள் வந்து கூடுதலாக புதுசாக இதை பண்ணி புது முயற்சி எடுத்து இதை பண்ணியிருக்கீங்க. பண்ணேன், இதில் சக்ஸஸ்ஃபுல்லாக தான் தெரியுது எனக்கு. அவங்க அவங்க உள்ள ஈல்டும் இந்த ஈல்டுமே நல்லா தான் தெரியுது. இப்போ இதை நீங்கள் எப்படி சந்தைப்படுத்துறீங்க? சந்தைக்கு எடுத்துகிட்டு போவீங்களா இல்லை? இல்லை சார், நம்ம தான் எடுத்துகிட்டு போய் கொடுக்கணும். ஏன்னா இது கம்மியான இது போட்டுருக்கிறதுனால நம்ம தான் கொடுத்து அனுப்பணும். மாயவரம், சிதம்பரம் மார்க்கெட் அங்கே ரேட்டை கேட்டுக்கிட்டு நம்ம பஸ்லேயோ இல்லை அங்கே போகிற வண்டியிலையோ போட்டு விட்டோம்னா அவங்க எடுத்துப்பாங்க. ஒரு இல்லை அங்கே அதுமாரி வசதி இல்லைன்னா நம்ம தான் எடுத்துகிட்டு போய் அவங்களுக்கு கொடுக்கணும். இது வந்து ஆட்டாம்புழு சார், இதான் நான் சொன்னேன்ல ஆட்டாம்புழு பேர். இது வந்து மணலில் கலந்து அப்படியே வச்சிட வேண்டியதான். வேரில் கொஞ்சம் தள்ளி வைக்கணும். இது ஆட்டாம்புழு கேரு. இது வந்து உங்கள் பக்கத்தில் இருக்கிற இந்த ஆடு வளர்க்குறவங்கள்ட்ட போய் நாங்கள் மூட்டை மூட்டி அவங்க எடுத்து வச்சுருவாங்க. அதுலேருந்து நாங்கள் வந்து வாங்கி அதை வந்து என்ன பண்ணும், ரோட்டில் கொடுத்து அதை பவுடர் ஆக்கி அதுக்கப்புறம் இதை அப்படியே கொஞ்சம் கொஞ்சம் வேருக்கு வேறு வச்சாலே போதும். நல்லா கிளம்பும். அதை நீங்கள் கேட்டீங்கல்ல உரம் என்ன கொடுக்குறீங்கன்னு கேட்டிங்கல்ல, இதுதான் இதுக்கு உரம். நான் ஈல்டு பரவாயில்ல, நல்லா தான் இருக்கு. நல்லா இருக்கும். க்ளோஸ் அப் பண்ணி போட்டு
40 நாள் ஆகுது. எத்தனை நாள் பயிர்? 6 மாசம். 6 மாசம். 6 மாசத்துல எத்தனை நாள் இது பஞ்சு வெளிய? இது வந்து எனக்கு இதோட இது ஈல்ட் எனக்கு சரியா தெரியல. இப்போதான் நான் முத முத பண்றேன். இது புதுசா புதுசா இந்த இந்த இதுல இப்போதான் நான் இறங்கிருக்கேன். இறங்கிருக்கேன். ஆமா இதுல இப்போதான் நான் இறங்கிருக்கேன். இது எந்த இப்போ இது வந்து என்ன மெசேஜ் பார்த்ததுல இதுதான் சப்பன் சொல்றாங்க. ஆமா ஆமா இதான். இதுக்கு அப்புறம் வந்து காய் வைக்கிறது பாருங்க. இந்த காய் அப்படியே பெருசாகும். அதேமா இன்னும் ஒரு ஒரு மாசத்துல இது ஈல்டு எடுக்க ஆரம்பிக்கும்னு நினைக்கிறேன். சரி எல்லாருமே உளுந்து பயிர் வரைக்கிறாங்க. அந்த மாதிரி உளுந்து பயிர் வரைக்கல நேரடியாக பத்தி வச்சுக்கோங்க சார். உளுந்துல ஒன்றும் அந்த அளவுக்கு அதில் வந்து உழைப்பு இல்லாமல் அது வர்றது இது அதுவும் தேவையான இது தான். இன்னும் பக்கத்தில் அந்த பக்கத்து வயலாம் இருக்குது. இது போர் பக்கத்தில் இருக்கிறதுனால இது பருத்தி போட்டேன். எத்தனை ஏக்கர் பண்ணியிருக்கீங்க? இதில் வந்து நான் ஒரு 3-4 ஏக்கர் பண்ணியிருக்கேன். 4 ஏக்கர் பண்ணியிருக்கேன். இப்போ உங்களுக்கு உளுந்து பயிருக்கும் இந்த பருத்திக்கும் எதில் லாபகரமாக தெரியுது உங்களுக்கு? பருத்தியில் லாபம் சார். லாபம் தான். லாபம் தான். இப்போ உங்களுக்கு வந்து நீங்கள் பருத்தி பண்ணுறீங்கன்னா உங்களுக்கு தண்ணி வசதி போர் வசதி இருக்கிறதுனால பண்ணுறோம். இப்போ போர் வசதி இல்லாதவங்க செய்ய முடியாது. செய்ய முடியாது. ஆமாம் அவங்களுக்கு அது முடியாது. சாத்தியம் இல்லாத சாத்தியம் இல்லாத ஒன்று. இது உங்களுக்கு இது ஒரு போர் பக்கத்தில் இருக்கிறதுனால பண்ணுறோம். இதே நம்ம வயலில் அங்கேயும் இருக்குது. இன்னும் வந்து அந்த ஒரு போர் இல்லாத இடத்துலையும் ஒரு 2-3 ஏக்கர் இருக்குது. அங்கெல்லாம் உளுந்து தான் உளுந்து பயிர் தான் போட்டேன். இப்போ இந்த ஒழுங்குமுறை விற்பனை கூட அந்த மாதிரி சொல்கிறாங்களா? அங்கே கொண்டு போய் போடுங்களா இல்லை வியாபாரி இங்கே வரவங்கள்ட்ட கொடுங்க? வியாபாரி இங்கே வரவங்கள்ட்டே போட்டுருவோம் சார். நான் அது ரேட்டு எப்படி இருக்குன்னு பார்ப்போம். அதுக்கு தகுந்தமாரி அவங்கள்ட்ட அங்கே போடுறதா இல்லை வியாபாரிகிட்ட போடுறதா அதுமாரி பண்ணிப்போம். சரி சரி. நான் என் பேர் மணிவண்ணன். மூத்த விவசாயி. படித்த இளைஞர்கள் இதேமாரி விவசாயம் இயற்கை விவசாயத்தில் இறங்கி செயல்படுறது எங்களை மாரி மூத்த விவசாயிகளுக்கு ஒரு ஆக்கத்தையும் ஊக்கத்தையும் கொடுக்குது. ரெண்டாவது இந்தமாரி நெல் காலங்காலமாக எங்கள் முன்னோர்கள் வந்து நெல்லும் கரும்பும் தான் இதெல்லாம் நட்டுக்கிட்டு இருந்தோம். இப்போ வந்து மாற்று நடவடிக்கையாக பூவு மிளகாய் கத்திரி இதெல்லாம் வைக்கிறது எங்களுக்கு ஒரு நல்ல ஒரு ஊக்கத்தை கொடுக்குது. அதனால் இளைஞர்கள் வந்து இந்தமாரி விவசாயத்தில் இறங்கி செயல்படணுங்கிறத நான் கேட்டுக்கிறேன். இந்த விவசாயம் வந்து உங்கள் தாத்தா காலத்தில் உங்கள் அப்பா காலத்துலேருந்து அடுத்து நீங்களும் வந்து விவசாயத்தை செய்வீங்க. ஆனாலும் வந்து இந்த இயற்கை மீது பற்று கொண்டு செண்டு தான்னு சொல்கிற அந்த பூவு பச்சை மிளகாய் கத்திரி பருத்தி இதெல்லாமே இயற்கையான முறையில் நீங்கள் விவசாயம் செஞ்சிட்ருக்கீங்க. அது வந்து எங்களோட வாழ்த்துக்களை உங்களுக்கு தெரிவிப்பேன். ஏன்னா ஒரு ஒரு இளைஞராக இருந்துக்கிட்டு ஒரு இயற்கைக்கு நீங்கள் வந்து முன்னுரிமை கொடுத்து அதை நம்பூரில் விவசாயம் பண்ணுறோம் அதை நாங்களே உங்களை ஊக்கப்படுத்துறோங்கிறத வேண்டி தான் முக்கியத்துவம் கொடுத்து இந்த வீடியோ உங்களுக்கு நாங்கள் பதிவிட்டுருக்கோம். இப்போ நீங்கள் இந்த இயற்கை விவசாயத்தின் மூலம் விவசாயம் பண்ணுறதில் உங்களுக்கு வியாபாரத்துக்காக பண்ணுறீங்களா இல்லை ஒரு ஆத்மார்த்த திருப்தியோட இந்த பணியை நீங்கள் செஞ்சிட்ருக்கீங்களா? ரெண்டுமே சொல்லலாம் சார். நம்ம உடலுக்கும் ஒரு ஆரோக்கியம் கிடைக்கிது. காலம்பரம் ஏஞ்சி அவங்க வாக்கிங் அப்படி இப்படின்னு போகிறாங்க. அதை கூட காலம்பரம் ஏஞ்சி வந்தோன்னா இங்கே வயலில் வேலை பார்த்துட்டு வண்டி எடுத்துகிட்டு ஒரு 2-3 பாத்தி கொத்துவேன். அது பார்த்தீங்கன்னா ஆள் சம்பளமும் நமக்கு மிச்சமாயிடும். அதுமாரி தான் பண்ணிகிட்ருக்கேன். இப்போ இது வந்து நம்ம இதுமாரி ஏக்கர் கணக்கில் தான் பண்ணணும்னு அவசியம் கிடையாது. குறைஞ்ச அளவில் குறைஞ்ச அளவில் கூட பண்ணலாம். ஒரு 1 சென்ட் 2 சென்ட் 1/2 சென்டில் கூட நம்ம பண்ணலாம். அது 1/2 சென்டில் பண்ணிங்கன்னா உங்கள் வீட்டு தேவைக்கு கூட அதை பயன்படுத்திக்கலாம். நம்ம ஏக்கர் கணக்கில் தான் பண்ணணும், நம்ம விற்பனை செய்யணும் அப்படிங்கிற கூட என்ன. இப்போ நிலமே நிலம் இல்லாதவங்க வீட்டு தோட்டம்லாம் வீட்டுக்கு பின்னாடி தோட்டம் இருக்கும். அது சும்மா நம்ம பைப்பில் தண்ணி அடித்து கூட கொண்டு போய் கொடுத்து அந்த விவசாயத்தை பண்ணலாம். அவங்க வீட்டு செலவுக்கு அது மிஞ்சும். சும்மா ஒரு 5 கிலோ 6 கிலோ ஒரு நாளைக்கு பறிச்சா கூட 30 ரூபானா கூட 200 ரூபா வந்துடும். அவங்க வீட்டுக்கே அவங்க வீட்டுக்கு பயன்படுத்தலாம் இல்லை கொண்டு போய் போடலாம். 1-2 நாள் கொண்டு போய் போடலாம். அதுமாரி கூட பண்ணலாம். அப்படி தோட்டமும் இல்லாதவங்க கூட மாடி தோட்டம் போட்டு அதில் கூட மண்ணை வச்சு அதுமாரி கூட நம்ம அதை பண்ணலாம். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த பருத்தி நான் இப்போ ட்ரையல் பார்த்துருக்கேன். இது வந்து எப்படி பார்த்தீங்கன்னா பேக்கிங் போட்டு வச்சுட்டேன். இது வந்து இப்போ அடுத்த வருஷத்துக்கான ட்ரையல் இப்பயே பார்க்குறேன். இப்போ இதில் வந்து பார்த்தீங்கன்னா விதை போட்டு இது எல்லாமே பார்த்தீங்கன்னா வாழை மட்டை தான். வாழை மட்டையில் அப்படியே அந்த ஆட்டாம்புக்கு எருவை வச்சு இதை வச்சுட்டேன். இப்போ என்ன பண்ணோம், அடுத்த வருஷம் என்ன பண்ண போகிறோம்னா இது அப்படியே புழுதி ஓட்டிட்டு அந்த இதை பிடிச்சிட்டு அப்படியே கொண்டு போய் வச்சுருவேன். இது பார்த்தீங்கன்னா இது ஆட்டோமேட்டிக்காக மக்கிடும். இது செடியும் நல்ல வீரியமாக கிளம்புது. இயற்கையான முறையில் இப்போ நம்ம போய் ஆள் செலவு மிச்சம் இயற்கைங்கிறதோட ஆளோட லேபரோட இது பார்த்தீங்கன்னா மிச்சமாயிடும். இதில் அப்படியே நம்மளே நம்ம வேலையை செய்ய ஆரம்பிச்சிடலாம். பூஜையை ஓட்டிட்டு ஃபுல்லாக பண்ணால் இதுமாரி தான் பண்ணிகிட்ருக்கேன். ரொம்ப ஈஸியாக பண்ணணும் சார். அதாவது நம்ம வந்து வியாபார நோக்கோட பண்ணுறதோட விவசாயங்கிறது வந்து ஒரு ஈடுபாடு இருக்கும். அப்போ தான் அதில் நமக்கு ஒரு திருப்தி கிடைக்கும். அதில் நமக்கு ஒரு திருப்தி கிடைக்கும். இப்போ இதை வந்து நம்ம ஈல்டை மட்டுமே மனசில் வச்சுட்டு பண்ணணும்னு வச்சிங்களேன், இந்த வட்டி பூ எனக்கு விலை கம்மி, ரொம்ப கம்மி,
இந்த வாட்டி 20 ரூபாய்க்கு தான் போட்டிருக்கோம். இந்த பூ 100 ரூபா வரைக்கும் விற்கும். இந்த கொரோனா பிரச்சனையால இந்த பூ வந்து 100 ரூபா வரைக்கும், 120 ரூபா வரைக்கும் நான் வாங்கியிருக்கேன் இந்த பூவை நான் வெளியில. விவசாயி அனைத்து விவசாயிக்குமே தமிழ்நாடு அளவு இந்திய அளவுல எல்லாருமே எல்லாருமே பாதிப்பு, விவசாயிக்கு பாதிப்பு இருக்கு. அதனால இதை வந்து நம்ம இதை ஒரு காரணமா எடுத்து இதோட மனசு உடஞ்சிட கூடாது. இப்ப நான் கம்மியான அளவு போட்டிருக்கேன். இதே அடுத்து இதே இன்னும் 3 மாசம் இல்லை, ஆடி மாசம் போயிடுச்சுன்னா கூட அதெல்லாம் ஆடி மாதம் நல்ல வில விற்கும். ஏன்னா கோயில் ஃபங்க்ஷன் அது இதெல்லாம் இருக்கும். அப்போல்லாம் நான் இன்னும் அதிகம் இப்போ இதோட நான் இதில் நான் நஷ்டம் அனுப்பிட்டேன்னு விட்டுறக்கூடாது. அடுத்தது முயற்சி எடுக்கணும். ரொம்ப ஈடுபாடோடு இருந்தால் மட்டும்தான் விவசாயத்தில் ஜெயிக்க முடியும். இன்றைக்கி நஷ்டமாக தான் இருக்கும், ஆனால் நாளைக்கு லாபம் கிடைக்கும் நமக்கு. இப்போ நீங்கள் இயற்கையான முறையில் இந்த விவசாயம் பண்ணுறீங்க, இந்த பொருட்கள்லாம் பொதுமக்களுக்கு தேவைன்னா எப்படி உங்கள்கிட்ட வந்து அணுகணுமா இல்லை வேறு ஏதாவது வேறு இடத்துல சந்தைப்படுத்துறீங்களா? இல்லை சார், நாங்கள் இங்கேயே தான் பண்ணுறோம். அது இங்கே நாங்கள் வெளியில் எடுத்துகிட்டு போய் இதை வியாபாரம் பண்ணலை. நான் இங்கேயே தான் வந்து நாங்கள் காலம்பரம் ஒரு 7 மணிக்கெலாம் இங்கே வர ஆரம்பிச்சோம். வீட்டிலேருந்து 7 மணிக்கெலாம் அங்கே வந்துடுவோம். வந்துட்டு 5 மணி 6 மணி வரைக்கும் இங்கே தான் இருப்போம். வயலில் தான் இருப்போம். சாயங்காலம் மாலை 6 மணி வரைக்கும் இங்கே தான் இருப்போம். அதனால் தேவைப்படுறவங்க வந்து இங்கே வந்தாலே கிடைக்கும், வாங்கிக்கலாம். பார்த்தீங்கன்னா கத்திரி, மிளகா, மாங்காய் இருக்குது, அது எல்லாமே, அப்புறம் வாழைக்காய், எல்லாமே பண்ணுறோம். தேவைப்படுறவங்க வந்து வாங்கிக்கலாம். அப்படி இல்லைன்னா ஃபோன் நம்பர் பண்ண சொல்லிட்டா கூட இங்கே யாரும் ஆள் இல்லாமல் ஃபோன் பண்ணால் கூட வந்துடுவோம். ஃபோன் நம்பர் சொல்லுவா? என்னோடய ஃபோன் நம்பர் வந்து 99 65 77 13 33. சரி, அது வந்து இயற்கையான முறையில் இந்த ஒரு மற்ற இளைஞர்களுக்கு ஒரு முன் உதாரணமாக நீங்கள் இந்த இயற்கை விவசாயம்ன்றது எங்களுக்கு மிக்க மகிழ்ச்சி. உங்களுடைய நல்ல நோக்கங்கள் நிறைவேற உங்களுடைய வாழ்த்துக்களும் நன்றி தெரிவிக்கும். நன்றி. நிலங்கள் வீடு ஆகின, களங்கள் காடு ஆகின, விவசாயி விண்ணோடு போறான், விவசாயம் மண்ணோடு போகிறது. உரிமைக்காக பிச்சை எடுத்தோம் 200 ஆண்டுகளுக்கு முன்பு, இனி உணவுக்காக பிச்சை எடுப்போம் எத்தனை ஆண்டோ. பல கிராமத்தில் பலரை காணும், பல இடத்தில் கிராமத்தையே காணும். பூமி யாரையும் கைவிடாத தாயானவள், இன்று யாராலோ கைவிடப்பட்ட சேயானால். சிற்பங்கள் அழிந்து விட்டால் கோவிலுக்கு சிறப்பில்லை, சிற்பிகளே அழிந்து விட்டால் கோவிலுக்கே பிறப்பில்லை. அதுபோல விவசாயி அழிந்து விட்டால் உண்ணக்கூட வழியில்லை, விவசாயம் அழிந்துவிட்டால் வருந்திப்பின் பயனில்லை. எனவே விவசாயம் காப்போம், தாய்மண்ணை போற்றுவோம். நன்றி, வணக்கம்.